வாங்க இன்னைக்கு கடாய் பிரான் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அரை கிலோ வெள்ளை ஏறா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும், ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருந்தது, தேவையான அளவு சால்ட், மசாலாவை நல்லா கிளறிக்கலாம். மசாலா நல்லா கிளறியாச்சு. இப்போ 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 பெரிய வெங்காயம், 2 கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் ப்ரௌனாக வெந்து வந்துச்சு, இப்போ தக்காளியை ஆட் பண்ணலாம். ரெண்டு பெரிய தக்காளி, இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துச்சு, இது பிரானா ஆட் பண்ணிடலாம். இப்போ இறால 2 மணி நேரம் அந்த மசாலா ஊறி இருந்திருக்கு. ஊறின அப்புறம் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து கிண்டி பார்த்துக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுக்கு அப்புறம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கிண்டி பார்த்துக்கணும். இப்போ நல்லா சரியாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் இந்த ரெசிபி செய்யணும். அப்போ தான் இறாவும் ஒன்று போல் வெந்து வரும். இப்போ கடாய் பிரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு.